பெயரை போற்ற படத்தை தன்னுடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் அபண்டன்ஷியா என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் சேர்ந்து ஹிந்தியில ரீமேக் செய்ய போறத மிகுந்த மகிழ்ச்சியோட ட்வீட் பண்ணியிருக்கிறாரு நடிகர் சூர்யா. இதுக்கு வாழ்த்து கமெண்ட்ஸ்களும் வந்திருக்கு, அண்ட் இன்னொரு பக்கம் கண்டன கமெண்ட்ஸ்களும் வந்திருக்குங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஏ சூர்யா, ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில இலவசமா ஹிந்தி மொழி படிக்க வாய்ப்பளிக்கும் மும்மொழி கொள்கையை நீங்களும் உங்க குடும்பமும் எதிர்க்கிறீங்க, ஆனா நீங்க மட்டும் ஹிந்தியில படம் எடுத்து கோடி கோடியா கல்லா கட்ட நினைக்கிறீங்களே, ஊருக்குதான் உபதேசமா அப்படின்னு கமெண்ட் எல்லாம் தீயா பறக்குதுங்க. அண்ணாத்த படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மேற்கு வங்கத்துல 4 நாட்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கொல்கத்தாவுக்கு நாளை ரஜினிகாந்த் புறப்படுறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. வலிமை படத்தினுடைய இன்னொரு அப்டேட் வந்திருக்குங்க. வலிமை படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, இப்போ இந்த வருஷ கடைசியில தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா ஒரேடியா அப்டேட்டை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க. காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கமென்ன இந்த படங்களுக்கு அப்புறமா செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடிக்க போற படத்துக்கு நானே வருவேன் அப்படின்ற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. சிலர் இந்த தலைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால எதுக்கு வம்பு ராயன் அப்படின்னு படத்துடைய தலைப்பை வச்சுக்கலான்னு பேரை மாத்திட்டாங்களாம். நானே வருவேன் அப்படி என்ன தலைப்பு பிரச்சனையா இருக்கும்னு நமக்கும் மண்டைக்குள்ள கிர்ன்னு சுத்துது இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ராஜ்டியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பெல் சிம்பிள மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல தோன்ற கமெண்ட்ஸ் அப்படியே அள்ளி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.